والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சஹாபிகளுடைய வரலாறுகளை நாம் ஓரளவு சொல்லி வந்த வரிசையில் பெண் சஹாபிகளை குறித்து நாம் பகிர இருக்கின்றோம். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள். அதில் கத்தீலா என்ற மனைவியின் மூலமாக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹா அவர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ரெண்டு பேரும் இந்த கத்தீலா என்ற பெண்மணிக்கு பிறந்தவர்கள். உம்மு ருமானா என்ற மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பொழுது நாம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியிலிருந்து சிறு பகுதியை பார்க்க இருக்கின்றோம். நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் பயணத்தில் இவர்கள் அந்த பயணத்திலே மாபெரும் அர்ப்பணிப்பை இவர்கள் செய்தார்கள் என்பது நமக்கு தெரிந்ததுதான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாப்பனார் அபு குஹாஃபா அவர்கள் கண் தெரியாதவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வீட்டில் இருந்த எல்லா பணங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள். அபு குஹாஃபா அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்காவது ஏதாவது விட்டு வச்சுட்டு போகாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் என்று அவர்கள் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று சொன்னபொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சின்ன சின்ன கற்களை உண்டியலில் போட்டு, இல்லை எங்களுக்கும் இதை அதை குலுக்கி காட்டி இது எங்களுக்கும் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று தன்னுடைய தாத்தாவை ஆறுதல் படுத்திய அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையிலே இருக்கும்பொழுது அவர்களுக்கு உணவு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு இவர்களுடையது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய விஷயங்களை உளவறிந்து பெருமானாருக்கு சொல்லக்கூடிய பணி. இப்படி அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பமே இந்த ஹிஜ்ரத்தில் அர்ப்பணித்தது என்று சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி நூறு ஒட்டகத்திற்காக பல்வேறு திசையிலும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அபூஜஹலுக்கு அபூபக்கர் எங்கிருக்கார் என்று தெரிந்தால் பெருமானாரை தெரிந்து கொள்ளலாம். எனவே அபூபக்கருடைய வீட்டிற்கு நள்ளிரவு வந்து கதவை தட்டினார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணத்திற்கு முன்பு உண்டான காலகட்டம். அபூஜஹல் அஸ்மாவிடம் உன்னுடைய தாப்பனார் எங்கே என்று, ஐநா அபூகி என்று அவன் அதற்கு கேட்டவுடன் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பயமுறுத்தி கேட்டாலும், என்ன கொலையே செய்து போட்டாலும் கூட அவரிடமிருந்து எந்த பதிலையும் வாங்க முடியவில்லை. ஆத்திரத்திலே அபூஜஹல் அடித்த அடியில் அவருடைய காதணிகள் கலந்து விழக்கூடிய விழுந்து விட்டது என்று சரித்திரம் பதிகின்றது. அப்போ இந்த ஹிஜ்ரத்திலே தனக்கு என்ன நிகழ்ந்தாலும் கூட, தான் கொலையே செய்யப்பட்டாலும் கூட உண்மையை சொல்லக்கூடாது, சையத் அல்லாஹ் ரசூலும் மறைத்த விஷயத்தை மறைக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதி இருக்கின்றதே, அது ஈமானுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு உணவு கொண்டு செல்வார்கள். அந்த உணவை மறைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையில் போடக்கூடிய துணியை இரண்டாக கிழித்து அதிலே ரொட்டிகளை எல்லாம் வைத்து இடுப்பிலே வார் மாறி கட்டிக்கொள்வார்கள். இப்ப அந்த காலத்தில் பயணம் போறவர்கள் அவ்வாறு கட்டிக்கொள்வது உண்டு. இடுப்பில் தங்க நாணயங்களை எல்லாம் வைத்து இடுப்பில் பெல்ட் மாறி கட்டிக்கிடுவாங்க.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா உனக்கு இதுக்கு பதிலாக இரண்டு வார் தருவான், லாத்துன் நிதாக்கைன் என்று சொல்வார்கள். அதாவது இரண்டு இடுப்பு வார் உடையவர்கள் என்று அர்த்தம். இப்படியாக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வீரமான துணிச்சலான ஒரு பெண்மணியாகத்தான் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை வரலாறு இல்லை பல்வேறு பகுதியிலே பார்க்கின்றோம். இவர்களும் இவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அதிகமான ரோஷக்காரர்கள், சொல்லப்போனா கோபக்காரர்கள் சொல்லணும். ஆனால் அதற்கு முன்னால் பல மனைவிமார்களை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முடித்து இவர்களுடைய கோபம் தாங்க முடியாமல் நிறைய பேர் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ முடியாமல். ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பொறுமையாக அவரோடு சகிஞ்சு கொடுத்து கொடுத்தா வாழ்ந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் செல்கிறார்கள். குபாவை அடைந்து மதீனாவை நெருங்குவதற்கு முன்பே அவர்களுக்கு குழந்தை பிறந்துவிட்டது. அப்துல்லா அவர்கள் தான் அப்துல்லா இப்னு ஸுபைர்னு சொல்லுவோம். மதீனாவுடைய முஸ்லீம்களே கொண்டாடினார்கள். ஏனென்றால் யூதர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க, நாங்க உங்களுக்கு சூனியம் வச்சுட்டோம், மக்காவிலிருந்து வரக்கூடிய யாருக்கும் உங்க குழந்தை பிறக்காது என்று ஒரு வதந்தியை பரப்பியிருந்தாங்க. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதன் முதலாக ஹிஜ்ரத் சென்று வந்தவர்கள குழந்தை பிறந்தது. எனவே மக்கா மதீனாவுடைய முஸ்லீம்கள் எல்லாம் அதை மிகவும் சிறப்பாக கொண்டார்கள். தாய்ப்பால் அருந்துவதற்கு முன்பு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குழந்தையை கழுவி எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். பெருமானார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தங்கனியை மென்று தஹ்னீக் என்று சொல்வார்கள், அதை குழந்தைக்கு உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை கூழாக்கி லேசாக என்ன செய்வாங்கன்னா குழந்தையினுடைய வாயில தொட்டு வைப்பாங்க. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய முதல் உணவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த உமிழ்நீர் என்று சொல்லப்படும். இப்படி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே ஒன்றன்பின் ஒன்றாக ஏழு குழந்தைகளை பெற்றார்கள். ஏழு குழந்தைகளுடைய கடைசி குழந்தை தான் உருவத்து பின் ஜுபைர் என்று சொல்வோம். அவர்கள் மாற்றும் தாபியன்கள் வருவாங்க. அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலாம் பிறக்கிறாங்க. அப்ப அந்த காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் நீண்ட காலம் ஒற்று போகவில்லை. மனவிலக்கு பெரும்படியாக ஆகிவிட்டது. அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகன் முஹம்மது, அதாவது அவங்க திருப்பி திருப்பி தன்னுடைய பாரம்பரியத்தில் உள்ள பேரத்தான் வைப்பாங்க, அவர் என்ன செய்யறாரு உள்ள வந்து அந்த விஷயத்தில் தலையிடுகின்றார். அவர் தலையிட வருகின்றார். அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதுல நீ உள்ளே நுழைந்தால் உன்னுடைய தாய் தலாக் ஆகிருவான்னு சொல்றான். தலாக் ஆகணும்ன்றே அவர் உள்ள வர்றார். அந்த அளவுக்கு அம்மாவனுடைய வாப்பட்ட இருந்து படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அம்மா தொடரக்கூடாது என்பதற்காக தலாக் ஆக வேண்டும் என்றே அந்த பிரச்சனைக்குள்ள உள்ளே வந்து அதிலிருந்து அவங்க விவாகரத்து ஆகிவிடுகின்றார்கள் என்பதை சரித்திரம் பதிவு செய்கின்றன. இப்படி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல தியாகங்களையும் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைய ஹதீஸ்களையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். புகாரியும் முஸ்லீமும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து ஒரு சிறப்பு பெறும். புகாரிலேயும் அந்த ஹதீஸ் இருக்கும், முஸ்லீமிலேயும் அந்த ஹதீஸ் இருக்கும். அந்த ஹதீஸிற்கு முத்தஃபிகுன் அலைஹி என்று சொல்வார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ்களில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பான ஹதீஸ்கள் 85 ஹதீஸ்கள் இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். இவர்கள் விட விஷயத்தில் குர்ஆன் ஆயத்து ஒன்று இறங்கியிருக்கிறது. அதாவது இவங்களுடைய தாயார் கதீலா இஸ்லாத்திற்கு வரவில்லை. இஸ்லாம் அல்லாத பெண்ணை மணமுடிக்கக்கூடாதுங்கிற சட்டம்
பிற்காலத்தில் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கத்தீலா என்ற பெண்மணியை மனம் முடித்திருந்தார்கள். மக்காவிலே பல கஷ்டங்கள் பஞ்சங்கள், எனவே மகளை தேடி மதீனாவுக்கு வர்றாங்க. அஸ்மா அவரை பார்க்க தாயார் வந்து நிற்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை தேடி போறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரல, அவர்களோடு நான் சேர்ந்து கொள்ளலாமா, அவர்களை உபசரிக்கலாமா, அவர்கள் தரக்கூடிய பொருளை வாங்கிக் கொள்ளலாமா, நான் அவங்களுக்கு கொடுக்கலாமா? அதாவது தன்னுடைய பெற்ற தாய் வந்து நிற்கும் பொழுது பாசத்தோடு அவர்களை வரவேற்பதை விட இது ஹராமா ஹலாலான்னு தெரிகிறதற்காண்டி மார்க்கத்தை தேடி புறப்படுறாங்க பொழுது அவங்க எதை முன்வைக்கின்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக நீ உன்னுடைய தாய்க்கு நீ என்ன செய், உதவி செய், அவர்களோடு அன்போடு நடந்து கொள், அவர்களுக்கு சேவை செய் என்று சொன்னார்கள். இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்லயும் ஆயத்தை இறக்கினான், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு லம் யுகாத்திலுல் லதீன தீனக்கும், உங்களுடைய மார்க்க விஷயத்தில் சண்டையிடாத அவர்களை அவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க, அந்நியம் அல்ல அவங்களை தடுக்கல, அவர்களோடு நீங்க என்ன செய்யலாம், உறவாக நல்லுறவாக இருந்து கொள்ளலாம் என்று குர்ஆன் யாருடைய விஷயங்கள் எல்லாம் நல்லவருடைய விஷயங்கள் எல்லாம் இறங்குறதோ அவர்கள்லாம் ஒரு தனி சிறப்பு பெறாங்க. ஏன்னா அவர்கள் விஷயம் குறித்து குர்ஆன் பதிவு செய்கிறதா இல்லையா, எனவே இவர்கள் விஷயம் குறித்து இந்த வசனம் அருளப்பட்டது. அத்தகைய சிறப்புக்குரியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் மக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர்கள் பிற்காலத்தில். அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுக்கும் இவர்களுக்கும் விரோதம் இருக்கிறது. அவர்கள் தனக்கு பைய செய்ய வேண்டும் என்று அங்கு கட்டளை இடுகின்றார். இவர்கள் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஹிஜாஸ் பகுதியை இவர்கள் ஆளுகின்றார்கள். இப்படி இருக்கும்பொழுது எப்படியாவது அப்துல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜாஜ் கங்கணம் கட்டிக்கொண்டு தக்க சரணத்தில் என்ன செய்தாலும் மக்காவை பெரும் படையுடன் வந்து சுற்றி வளைத்து விட்டார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயிட்ட போறாங்க. தள்ளாத வயதில் பார்வை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சென்று ஹஜ்ஜாஜ் யூசுப் வந்து விட்டார், யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று, அது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப என்னிடத்துல உள்ளவர்கள் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க, ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, இப்ப நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹக்கை நிலைநாட்டுவதற்கு நீ எதிர்த்து போராடு, பின் வாங்கிடாதேங்கிறாங்க. அப்பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, அம்மா நான் அதற்கு பயப்படல, என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படவில்லை, ஆனா என்னை அவர்கள் கழுமரத்தில் ஏற்றி சிலுவையில் அறைந்து என்னுடைய உடலை சிதைத்து விடுவார்கள், என்னுடைய ஜனாசாவை சிதைத்து விடுவாங்களேன்ட்டு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு சொல்லாங்க, ஆட்டை அறுத்ததுக்கு அப்புறம் தோலை உரிக்கிறத பத்தி நீ எது கவலைப்படுற, அந்த வயசுல கூட அந்த மகனுக்கு அந்த தைரியத்தை ஊற்றான். அப்ப தனி நபராக நின்று முயன்ற வரை போராடி அந்த யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதானார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவை கூப்பிட வேண்டாம், அழைக்க விடுகின்றான். அழைத்த பொழுது வர முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுபே வருகின்றார். வந்துவிட்டு வந்தபொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னுடைய மகனுடைய கதியை பார்த்தியா என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கிறார். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர் உயிர் தியாகம் செய்து தன்னுடைய மறுமையை அவர் அழகாக்கிக் கொண்டார். அவரை கொலை செய்ததன் மூலமாக, அதாவது அவரை நீ கொலை செய்ததன் மூலமாக அவருடைய துன்யாவை நீ நாசப்படுத்தினாய், ஆனால் அவர் ஆகிரத்தை அழகாக்கிக் கொண்டார். அவரை கொலை செய்ததன் மூலமாக நீ
ஆகிரத்தை நாசமாக்கிக் கொண்டாய் என்று அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். அதற்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒன்றுமே பதில் சொல்ல முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அவர்களே தன்னுடைய மகனினுடைய ஜனாசாயை வாங்கி நல்லடக்கம் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி வீரமிக்க ஒரு மங்கையாக அந்த நேரத்தில் மதீனாவிலே திருட்டு நடத்தும் போது இவர்கள் கையில கத்தி வச்சிருப்பாங்களாம். ஏன் கேட்டதுக்கு திருடன் வந்தால் அவனை குத்தி குளிப்பதற்காக என்று அந்த தள்ளாத வயதிலையும் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள். இவருடைய மகன் முகமது என்று ஒரு மகன் உண்டு. அவர்கள் இவர்களுக்காக ஒரு வில உயர்ந்த ஆடையை வாங்கி வந்தார்கள். கண் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த ஆடையை தொட்டு பார்த்துவிட்டு இது மிகவும் மெல்லிசாக இருக்கிறது, இந்த ஆடை எனக்கு வேண்டாண்டான். அவன் மெல்லிதான ஆடையை அந்த தள்ளாத வயதுல கூட உள்ளது வெளியில தெரியாவிட்டாலும் கூட உடலினுடைய அழகை வெளிக்காட்டக்கூடியதான அந்த ஆடையை அணியாமல் இருப்பதற்கு அந்த தள்ளாத வயசுலே கூட கண்டறியாம இருந்தும் கூட அந்த ஆடையை அவர்கள் தள்ளி வைக்கினால் அந்த மார்க்கத்தினுடைய அந்த பற்று. அதற்கு பிறகு ஒரு முரடான துணியை வாங்கி கொடுத்த பொழுது அதை இவர்கள் வாங்கிக் கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் இவர்கள் மிகவும் ஆணித்தரமான உறுதியான சரியத்திலே பேணுதல் மிக்கவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை உதாரணத்துக்கு இந்த ஆடை விஷயத்தை மேற்கோள் காட்டுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனையும் அந்த மாதிரிதான் வீரமாக வளர்த்தார்கள். அந்த காலத்தில் எல்லாம் சுய தேவைகளுக்காக நெடுந்தூரம் செல்ல வேண்டும், இரவுதான் பெண்கள் செல்வார்கள். அப்பொழுது அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு செல்வார்கள் பாலைவனத்தில். காட்டில இருட்டிலே தன்னுடைய மகனை விட்டுவிட்டு இவர்கள் தூரமாக சென்றார்கள். ஒரு நாள் இரண்டு நாள் அந்த மகன் தனிய நின்று பயத்தால் அழுவான். மற்றவர்களெல்லாம் சொல்வார்கள், இப்படி விட்டுட்டு போறீங்களே. அவன் அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த பயம் தெளிய வேண்டும். அப்படியே அவன் பயம் தெளிஞ்சு நாலாவட்டத்திலே அழகை நிறுத்தி தனித்த காட்டிலும் கூட துணிந்து செல்லக்கூடியவர்களாக அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் வளர்ந்தார்கள். தான் தாயினுடைய வளர்ப்பு துணிவை ஊட்டி வளர்க்கின்றார்கள். தானும் அப்படி துணிவோட இருந்தார்கள். அபூஜகலனுடைய அராஜகத்திற்கு முன்னால் கூட தன்னை என்ன வேணுமானாலும் செய்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுடைய ரகசியத்தை சொல்லிடக்கூடாது என்ற அந்த உறுதி இருக்கின்றதே, அவ்வளவு பெரிய வீரமிக்க மங்கையினுடைய பட்டியலில் இவர்களை சொல்லுவார்கள். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா 100 வயசு வரைக்கும் இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் தன்னுடைய மகனுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் மரணமாக வேண்டும் இவருடைய பிரார்த்தனை. அதே போன்றே அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா அவருடைய தியாகத்தை ஒப்புக் கொண்டுவானாக, உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم